லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். Mattresses in Lollipa. Kavala yella thallupa. Varangavo Repo Spring Mattresses. Vaalkaila kollai adikiravanu kedaikira sandosatha vida ungalku vellai adikiravanu kedaikira sandosham romba adhigam. Adhe maari dhaan Jay. Sambadhikira sambalam mudiy pandradilla nama sandoshathoda alava podungra manas irundha sandosham nammala thedi salute adikum. Adha nama solla varradhu sandoshama vaal. நாலு பேரை சந்தோஷப்படுத்திட்டு வாழ் அப்படிங்கறதா நம்ம லொல்லுப்பா. எஸ் அலவான காமெடி அன்லிமிட்டட் ராவடி அதுதான் நம்ம லொல்லுப்பா. கவலை எல்லாம் தள்ளுப்பா. நம்ம லொல்லுப்பா நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் யாரை இன்வைட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய் சீனா யார் சப்போர்ட்டும் இல்லாம தானா முன்னுக்கு வந்த தி ஒன் அண்ட் ஒன்லி மீனா மேம். லெட்ஸ் வெல்கம். மயில் போல பொண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க, அப்படியே மயில் மாதிரியே வந்து நிக்கிறாங்க நம்ம மீனா மேம். அது எப்படி நானோ வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி சொல்றீங்களே? அது சில பேரை பார்த்தாதான் மேம் கிரியேட்டிவிட்டி வரும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 6 வயசுலயே அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தை 60 வாட்டி பார்த்திருக்கேன். 8 வயசுல எஜமான் படத்தை 80 வாட்டி பார்த்திருக்கேன். 6ல இருந்து 8 அதுக்குள்ள நான் வந்து ஹீரோயின் ஆயிட்டானா? நான் என் மனக்கண்ணால பாப்பேன் மேம். 30 வாட்டி முத்து படத்தை பார்த்திருக்கேன். ஏன் மதுரை முத்துவே ஏன் நான் ஃப்ரெண்டா வச்சிருக்கேன் தெரியுமா? முத்து படத்துல நீங்க நடிச்சதுனால தான். இதுக்கு மேல என்னால முடியாது, நான் போறேன். இன்னைக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க மேம்? இந்த வாட்டி எவ்வளவு ஜானர்ஸ் என்னென்ன பட போறாங்கன்னு கொஞ்சம் ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கு. பட் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு அவங்க கெட்டப்ஸ் எல்லாம் பாக்கும்போது. சோ நானும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறேன் என்ன பண்ண போறாங்கன்னு. உங்களுடைய அந்த சிக்னேச்சரா லொல்லுப்பா கவலை எல்லாம் தள்ளுப்பா சொன்னீங்கன்னா அப்படியே ரசிகர்களும் ரொம்ப ஆர்வமா ஆர்வமா பக்கத்துல தள்ளி உட்கார வச்சுட்டு ஏ ஓகே ரெடி அப்படின்னு உட்காந்து இப்ப வரப்போறவர் யாருன்னா இவர் தாய் குலங்களின் ஹீரோ. அடேங்கப்பா. அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு நெத்தியடியான பல காமெடி படங்கள் கொடுத்த ஒரு இயக்குனர். அதை விட முக்கியமா ஒரு தலை சிறந்த மனிதரும் கூட. Yes, so let's welcome பாண்டியராஜன் sir on the stage. காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா ஆனந்தா லவ் லவ்னு அடிக்கும் லவ் ஒண்ணு தான் துடிக்கும் தோத்து போனா துடிக்கும் கை தீயம் குடிக்கும் காதல் கசக்குதையா. சினிமாவில் தாங்க இதெல்லாம் நடக்கும். இவ்வளவு நாளைக்கு அப்புறமும் பாண்டியராஜன் இன்னும் காதல் கசக்குதேனே பாடிட்டு என் பையங்க பேரெல்லாம் பார்த்துக்கலாம். இருந்தாலும் பாண்டியராஜன் இதை பாடுறேன், நீங்கள் ரசிக்கிறீங்க. இதுதான் சினிமா, வேறு எந்த துறையிலையும் கிடைக்கும். நான் சித்தப்பா பார்த்துருக்கேன், பெரியப்பா பார்த்துருக்கேன், லொல்லுப்பா இப்போ தான் பார்க்குறேன். அதாவது இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னா லொல்லுப்பான்னு சொல்லுப்பான்னா என்ன ஜொல்லுப்பாவா அப்படின்னு மூடெல்லாம் அப்படி இருக்குது. அதுலயும் நம்ம நையாண்டி பண்ணி காமெடி பண்ணா. ஆனா நீங்க அந்த காலத்துல யங்ஸ்டரா பண்ணாத காமெடி இல்ல. அந்த காலன்னே சொன்னாவே எனக்கு கோவம் வரும். பாரு இந்த காலத்துல காலத்துல ரீசெண்டா கூட நான் டிவில பார்த்த காலத்துல ஓ காதல் கசக்குதையெல்லாம் இப்ப பாட்டுல மட்டும்தான்.
பாண்டியராஜன் கவலை தள்ளுப்பா அட தள்ளுப்பா ஓகே சார் சோ நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சோ ப்ளீஸ் டேக் யுவர் சீட் சார் சோ நம்ம லவ்லி அண்ட் சார்மிங் ஜட்ஜஸ் வந்தாச்சு அப்புறம் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சோ நம்ம ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சலாமா பெர்ஃபார்மன்ஸா நோ இது நான் சம்மதிக்க மாட்டேன் ஏம்மா ஏ நம்ம லொல்லப்பாவோட தூண்கள் எங்க ஜெய் ஆதவன் முத்துவ காணமே ஆமா அவங்க எல்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ அவசர தேர்வே எங்கயோ போயிருக்காங்க போல இருக்கு ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அவங்க இல்லாமே ஒரு ஒரு ஸ்கிட் டீம் ஆரம்பிச்சிடலாமே அப்படிங்கிறீங்களா இன்னைக்காவது நம்ம லொல்லப்பா நிகழ்ச்சி கொஞ்சம் நல்லா போட்டுன்னு யோசிக்கிறீங்க அதுதானே அதை நான் சொல்ல அதை நீ தான் சொன்ன அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் கோத்து விட்டுருவேன் அவங்க வர்ற வரைக்கும் நம்ம சொன்னேன் பாண்டி தௌசிர் பாண்டி கோயில் இருக்கும் காசு முடியாது லைட் ஹவுஸ் ஆமா மேல ஏறி ஊட்டி பார்க்கலாமா அது காலோட கலது பூட்டி 10 வருஷம் ஆகுது ஆமா அந்த இல்ல விளக்கு ஏறி மாட்டேங்குது அது விளக்கு பீஸ் போச்சு பீஸ் போயிடுச்சு ஆ சொல்றது கேளு அப்படியே லெஃப்ட்ல போனனு வெச்சுக்கோ பார்த்தா சன் நெட்வொர்க் சன் நெட்வொர்க்ல என்ன தெரியும் சன் நெட்வொர்க்ல வேர்ல்ட் ஃபுல்லா எல்லாமே தெரியும் அப்ப சொல்லு அங்க இருந்து நேரா ரைட் வந்தனு வெச்சுக்கோ திருவான்மியூர் திருவான்மியூரா ஆமா அங்க என்ன இருக்குது அங்க எல்லாமே இருக்குது ஏய் நான் கேட்டது இருக்குதா இல்லையா இருக்குடா இருடா சொல்லு திருவான்மியூர்ல இருந்து நேரா வந்தனு வெச்சுக்கோ ஈஸி 6 நாலஞ்சு ஒழுங்கு மரியாதை
இத வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா ஆவால பாத்தினா துண்டு துண்டா போட்டுருவேன் நான் நான் யார் தெரியுமா அப்பா பால்கோவாட விட மாட்டான் போலமா பாம்பே வா உனக்கு பாம்பே ஏய் ஆபரேஷன் பண்ண வந்துக்கறியா பாம்பேல போய் ஏய் கம்மனிரியா மேடம் காசு கொடு சொல்லுங்க மேடம் இல்ல சரி அக்கவுண்ட்ல சம்ச்சு உறறா கேளுங்க அரே நான் என்ன பேசோ ஓ ஹுப்சூரத் லடிக்கி கேதாது பேசனே கொன்னுடுவே கொன்னுடுவியா மும்பை பக்கம் ஃபேமஸ் இல்ல எங்க மாமே இங்க பார் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எல்லாம் அப்படி கத்துவாங்க ஆத்தல சார் நீங்களாச்சும் காஸ்கெட் வாங்கி கொடுங்க சார் நீ கேட்ட கொடுக்காத நான் கேட்ட கொடுக்க போறேன் அவரும் கொடுக்க மாட்டார் போல நீ காமெடி படி எதனா காசு வாங்குற வரைக்கும் நம்ம பகல்ல உட்கார வேணாம் நான் எங்கடா காமெடி பண்றது அது தெரியுமா எனக்கு தான் என்ன இவ்ளோ நேரம் இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க காசு வருதா அரே என் கார்சட் புடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு அவர் கிட்ட நாலு டைலாக் முஸ்டார் டை தங்கி பச்சா ரொம்ப நேரமா அருவால கையில வச்சுட்டு உட்காந்துருக்குது ஏ வந்து அரை மணி நேரம் எதனா காமெடி எதனா பண்ணீங்க அதுக்குதான் அவங்களை இறக்கி விட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு முடிஞ்சிருச்சு அங்கே சொல்ல வேண்டியதுடா சொல்லிட்டா நாங்க கை தட்டிட்டு போக போறோம் எனக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது ஜெய் இத என்னால நம்பவே முடியல உனக்கு ஒரு விஷயம் புரியுதுனாலே அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்ல ஏனா இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அப்படி அது எனக்கே புரிஞ்சிருச்சு நான் பாத்துக்கோங்களேன் அதாவது இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இனிமே லொல்லுபால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கூடாது இத விட அழகழகா தான் பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு புரிய வச்சிருக்காங்க ஓ இது ஒரு சாம்பிள் எஸ் ஃபர்ஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வர போறாங்க அவங்கள பத்தி சொல்லணும்னா பார்க் வாசல்ல பிச்சை எடுத்து சுத்திட்டு இருக்கறவனும் ஐடி பார்க்ல வேலை செய்யறன்னு மண்டைய பிச்சையின் சுத்தின இருக்கறவங்களும் மீட்டிங் பண்ணா என்ன ஆகும் கண்டிப்பா சம காமெடியா தான் இருக்கும் அதுதான் அடுத்த ஸ்கிட் சோ லெட்ஸ் வெல்கம் தர்மா அண்ட் விக்கி ஆன் தி ஸ்டேஜ் ஒரு பெரிய ஐடி கம்பெனில எவன் வேலை பாக்குறான் எவன் காலை பாக்குறான் பாக்குறதா என் வேலை ஐ மீன் வாய்ஸ் கால சொன்னேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் வேலை கொடுத்து பார்க்க வச்ச என்னையே இன்னைக்கு வேற வேலை கிடைக்குமான்னு பார்க்க வச்சுட்டானுங்க நான் வேலையை விட்டு போன முடிவு பண்ணா 2 மாசம் நோட்டீஸ் பிரிண்ட் வெயிட் பண்ண வைக்கிறானுங்க இதுவே அவங்க என்ன வேலையை விட்டு அனுப்பணும் முடிவு பண்ணிட்டா 2 நிமிஷம் கூட வெயிட் பண்ண கூட உடனே கிளம்புறாங்க அந்த மாதிரிதான் திடீர்னு என்னையும் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க இனிமே பொழப்புக்கு பிச்சை தான் எடுக்கணும் போல ஏண்டா டேய் ஊ வேலை போந்தா என் சொத்துல உல வைக்க வந்துட்டியா நீ சார் பூஜை பண்ணி சாமி கிட்ட மட்டும் பிச்சை எடுக்கிறவன் இல்லனா இங்க இருக்கிற எல்லாரையும் சாமியா நினைச்சு பிச்சை எடுக்கிறவன் சார் ஏன்னா நான் தான் பிச்சைக்காரே எடுக்கிறது பிச்சை இதுல மாடல சார் மாட்டாரு சார் என் தொழில் அது ரொம்ப முக்கியம் சார் யாருகிட்ட என்ன சொன்னா காசு போடுவாங்கோ எப்படி சொன்னா காசு போடுவாங்க எந்த மாடுலேஷன்ல எந்த பாடி லாங்குவேஜ்ல கேட்டா காசு போடுவாங்க எனக்கு மட்டும் தான் தெரியும் ஓ அப்படியா இப்ப பாக்குறீங்களா மீனா மேடம் மீனா மேடம் பெரிய பத்தல சம்மியா நச்சிங்க மேடம் டேய் அது அவங்க குழந்தைடா டேய் அவங்கள இன்னும் குழந்தை மாதிரி தான் ஆகுறாங்க மேடம் போட மாட்டீங்களா போட மாட்டேன் நான் பிச்சை எடுக்கிறதெல்லாம் நான் வந்து என்கரேஜ் பண்றது இல்ல அதனால போட மாட்டேன் அப்ப போய் சொன்னா மட்டும் என்கரேஜ் பண்ணுவீங்களா ஆமா அது பரவால போன போ தேங்க் யூ சார் சார் உங்களுக்கு ஒண்ணு சொல்லி புரிய வைக்கணும் அவசியமே இல்ல ஆன் பாவோ சார் ஆன் பாவோ அதனால நீங்க போலாம் சார் என்னலாம் புரியும் உங்களுக்கு சார் சீக்கிரம் போட்டு கொடுங்க சார் தேங்க் யூ சார் தலைவா
யார்கிட்ட என்ன சொன்னா எவ்வளவு காசு கிடைக்குன்னு எனக்கு மட்டும் தெரியும். ஏய், என்னதான் இருந்தாலும் பிச்சை எடுக்கிறது ஒரு கேவலமான விஷயம் இல்லையா? ஏண்டா என் தொழில கேவலமா சொல்றிய? அப்படி நீ என்ன வேலை செஞ்சு கீஸ்ட? ஏய், நான் ஐடி கம்பெனில வேலை செய்யறேன்டா. ஃபாரின்ல இருந்து சம்பளம் வரும் எனக்கு. ஓ, வெள்ளக்காரன் கிட்ட கை நீட்டி துட்டு வாங்குற உனக்கே அவ்வளவு திமிருனா? தமிழன் கிட்ட தட்ட நீட்டி வாங்குற எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏண்டா பின்ன நீ நானு ஒண்ணுங்கறியா? நீ நானு ஒண்ணுன்றியா? ஏண்டா இதுல என்னடா உனக்கு சந்தேகம்? டேய், நான் இந்த பேக் மாட்டி ஸ்டைலா வேலைக்கு போண்டா. நான் இந்த தோல்ல பைய மாட்டி டெய்லி வேலைக்கு போவேன். டேய், நான் 8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்வேன்டா. டேய், நான் எத்தனை மணி நேரம் ஆனாலும் உட்கார்ந்தாண்டா வேலை செய்வேன். போர் அடிச்சது பாரு பத்தின்னு கேட்பேன். அதுவும் இந்த ஒரு காலம் மச்சின்னு கேட்டா 1 ரூபாய் அதிகமா தருவாங்க. டேய், நாளா நீ எனக்கு எவ்வளவு வேலை வந்தாலும் நான் தட்டினதே தட்டினு இருப்பேன். டேய், என் தட்டுல கொட்டினதே நான் தட்டினு இருப்பேன். அம்மா தாயே. டேய், நான்லாம் ஏசி காத்துலயே வாழ்றவன்டா. டேய், நான்லாம் ஓசி சோத்துலயே வாழ்றவன்டா. போடா, நான் வரேன். டேய், என்னதான் இருந்தாலும் வேலை முடிச்சுட்டு போகும்போது நான் ஏசி கேபிள் அப்படியே ஜம்முன்னு போவேன்டா. சார், நான்லாம் சொந்தமா கேபே வச்சுக்கிறேன், பாக்குறீங்களா? என்னடா சொல்றீங்க? டேய், வேற மாதிரி போவேன் வேகமா. இந்த பாருங்க, இந்த கேப் எடுத்து வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். டேய், இதுல ஏறி இப்படி உட்காந்து இருப்பேன். உட்காந்துனே திருவாரூர் சிக்னல் தான். அங்க என்னன்னா பெசன் நகர். அப்படியே போக வேண்டியதுதான். நான் சார், நீங்க பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, என்ன எவனா ஏத்தி சாவச்சிட்டா உனக்கு கேஸ் இல்ல. ஏன்னா பிச்சைக்காரன் தெரியுமா? என்னதான் இருந்தாலும் நீங்க தான் கிரேட் என்ன புரிய வச்சிட்டீங்க சார். நான் ஒத்துக்கிறேன் சார். அடா வெக்கத்தை விட்டு சொல்றேன் சார், என்ன வேலையை விட்டு அமிச்சுட்டாருங்க சார். ஏய், ஃபீல் பண்ணாதடா, ஃபீல் பண்ணாதடா சார். நான் என் வேலையில நிரந்தரமா இருக்கணும்னா என்ன சார் பண்ணணும்? சிம்பிள் பா, உன் வேலையில என் வேலையில ஒரே ரூல்ஸ் தான். என் வேலையில நான் நிரந்தரமா இருக்கணும்னா இந்த தட்டை தூக்கணும். சரி, உன் வேலை நீ நிரந்தரமா இருக்கணும் பெரிய சொம்பா தூக்கணும். நான் சொம்பலா தூக்கிந்தா எப்பயோ ஆன் சைட் போயிருப்பேன். டேய், ஆன் சைட் எல்லாம் போவாதடா, அசிங்கமா நினைப்பாங்க சார். நான் அந்த மாதிரிலாம் இல்ல, வேற மாதிரி. நான் கூட வேற மாதிரி நினைச்சுதான் 150 ரூபாய் கொடுத்து பார்த்தேன். கட்சியில அதுவும் அதே மாதிரிதான் இருந்தது. ஒண்ணு கொண்டுக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல. ஏண்டா என்ன மாட்டி விடுற? நான் அந்த மாதிரியே சொல்லடா. நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன்? எனக்கு பசாம இந்த பார்க்ல ஏதாவது ஒரு நல்ல வேலையா பாத்து கூட. பார்க்குன்னு பேர் வைப்பானுங்க, ஆனா பார்க்க கூடாத வேலை எல்லாம் இங்கதான் பாப்பானுங்க. எதுக்கு நமக்கு கம்முன்னு இருப்பா? நீயே ஒரு நல்ல வேலையா பாத்து சொல்ற. நல்ல வேலை? டேய், நல்ல வேலை உனக்கு தரா. சரியா, நீ சொல்லு. பசாம மாடர்ன் விவசாயியா மாறிடு. மாடர்ன் விவசாயி? ஆமா, மாடர்ன் விவசாயினா என்ன? டேய், அறுவடை பண்ணி சோறு போட்டா அவன் விவசாயி. ஆர்டர் பண்ணதோ சோரத்தின் வந்து போட்டா அவன் தான்டா மாடர்ன் விவசாயி. நீ வேலையை ஒழுங்கா செஞ்சவன வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்களா? என் வேலையை நான் ஒழுங்கா செய்யறது கூட எனக்கு கவலை இல்ல சார். கிளம்பும் போது ஒரு டைலாக் சொன்னானுங்க பாருங்க, அதை நினைச்சாதான் சார் எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியும்டா. என்ன சார்? எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொரு எழுது, மற்றொரு நாள் அது வேறொரு எழுது. இதுதான் கார்பரேட் நியதி ஆகும். கரெக்டா சார்? எப்படி சார், எப்படி கரெக்டா சொல்றீங்க? என்னை யார் என்று தெரியவில்லை, என்னை நன்றாக உற்றுப்பார். பெரிய மகாபாரத கிருஷ்ணர் கிருஷ்ணாம்பேட்டில பிச்சடிக்கிற நாய். ஒழுங்கா சொல்ற, யாரா நீ? என்னைக்கு உன்ன வேலைக்கு ஏத்தானோ அன்னைக்குதான்டா அதே வேலை இருந்து என்னையும் ஏத்தான். நானும் கம்பெனில மேனேஜரா இருந்தவன் தான்டா. ஆனா இன்னைக்கு நான் பிச்சை எடுத்து நல்ல நிலைமையில இருக்கிறேன். அப்ப இனிமே என் நிலைமை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா என் கூட வந்து சேர்ந்துரு, நல்ல கலெக்ஷன் ஆகும். பாண்டியராஜன் சார், நீங்க சொல்லுங்க சார், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் உண்மையிலே பிச்சை எடுத்து பார்க்கும்போது பாவம் வரல, நம்ம கூட எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது. நல்ல கலைஞனுக்கு உதாரணமே அவர் நடிப்பை பார்த்து நாமளும் அப்படி நடிக்கலாம்னு ஆசை வரணும். அது நல்லா பண்ணிருந்தீங்க. எண்டில் ஜாலியாக இருந்தது, யாரையும் புண்படுத்தாமல் இருந்தது, நல்லா இருந்தது. அதான் எனக்கும் அந்த காமெடிங்கிற பேரில் மற்றவங்களை புண்படுத்தாமல் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே நேரத்தில் ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது. நீங்கள் பண்ண அந்த யூனோ ஈகோ ஃப்ரெண்ட்லி அந்த இது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வண்டி பெட்ரோல் இல்லாமல் அது ரொம்ப நல்லா இருந்தது, அது பிடிச்சிருந்தது. நான் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க, விக்கி அண்ட் தர்மா, இல்லைங்களா? ஸோ என்ன ஐடிக்கும் என்ன ஒரு கனெக்ஷன், எப்படி அது வந்து லிங்க் பண்ணி பண்ணது, நல்லா இருந்தது, என்ஜாயபிளாக இருந்தது. குட், சூப்பர். ஸோ ஆதவன், ஆதவன், நீங்கள் நடுவில் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க. நான் ஆர்வமாக இருந்தது அந்த டாக்ஸி. ஏன்னா அந்த இது பார்த்தோன்னு எனக்கே தோணுச்சு, கொஞ்ச நாள்ல நாமளும் அது மாதிரி மாறிடுவோன்னு நினைக்கிறேன். டீசல் பெட்ரோல் விலை விற்கிற விலையில நாமளும் அது மாதிரி வச்சு தள்ளிக்கிட்டே போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு. அது ரொம்ப ஈஸியா இருந்தது. நீங்க வேணா இப்போ கேப் எடுத்துறேன்னு உடனே எடுத்து வந்துட்டாப்ல. உங்களுக்கு வேணா சான்ஸ் தரேன், அந்த வண்டி ஒரு வாட்டி ஓட்டி பாக்குறீங்களா? எது ஓட்டுறேன். ஆனா ஒரே பிரச்சனை என்ன ஆதவன் மேம், வண்டி கொடுத்தாலும் டபுள் சேரா லேடிஸை கூப்பிட்டு போறேன்னு. அங்கதான் எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். ரொம்ப நன்றி, அருமையான பெர்ஃபார்மன்ஸ். கீப் இட் அப். இதே மாதிரி எதிர்பார்க்கறோம் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ். அடுத்ததாக வர பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா,
சட்டம் ஒழுங்க காப்பாத்துற வக்கீலுக்கும் சட்ட பைகளை கைய விட்டு காசு எடுக்கிற ஒரு திருடருக்கும் நடக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். Wow, so let's welcome Sandhya and Kevin on the stage. Office vandachu iniki first case enna nu theriyala ena adavan edacha case iruka first case suitcase ma suitcase adu mokka comedy jay enna jay neenga madam nee yaaru un peru enna ஏய் நான் தான் நதியா. நீ கூவ நதியா இல்ல நைல் நதியா? இங்க பாரு நான் தான் சட்ட வல்லுனர், சட்ட மேதை, சட்ட சக்கரவர்த்தியினுடைய ஒரே மகள் வக்கீல் நதியாடா நதியா. ஐயோ வக்கீல் நதியாவா நீங்க? அடடா உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் மேடம். உங்களை தான் தங்கச்சி சந்தியான்னு சொல்ல வந்தேன். பிரியாணிக்கு தேவை லெக் பீஸ், நீ ஒரு டம்மி பீஸ். ஏய் மேடம் நீ சிவிலா இல்ல கிரிமினலா? Of course I am civil illa criminal adha moonja paatha onna therde moonjilla adha nee la moonja patti pesukura seri nee chinna thirudana illa periya thirudana adhu no adhu chinna thirudana periya thirudana dei chinna thirudanukku periya thirudanukku enna vyathasam theriyuma enna vyathasam theriyuma madam ota pirishtu ulla guduchi veettukulla thirunna avan chinna thirudan adhe ota vaangittu naattukullave thirunna avan dhaan periya thirudan deenappa இப்ப நான் கேக்குறேன் நீ சுமார் வக்கீலா இல்ல சூப்பர் வக்கீலா? சுமார் வக்கீல்னா காசு வாங்க மாட்டாங்க, சூப்பர் வக்கீல்னா காசு வாங்குவாங்க. அதானே? அதான் இல்ல சூப்பர் வக்கீல் சுமாராங்கறாங்க. இது சூப்பர். சுமார் மாஞ்சி குமாரே நீ எல்லாம் இப்படி பேச கூடாது ஓவரா. அடுத்து சாட்சி சொல்றவங்கள விலைக்கு வாங்குனா சுமார் வக்கீல், தீர்ப்பு சொல்றவங்களே விலைக்கு வாங்குனா அவங்க தான் சூப்பர் வக்கீல். நீங்க ரெண்டு பேரும் இந்த டிஆர் சார் ட்ரெய்னிங் எத்தனை வந்தீங்க? ஆமா போட்டு போட்டவே கொஞ்சம் டிஆர் சார் மாதிரி தான் ஆக்ட் பண்ணனும். அது டிடிஆர் மாதிரி கிது. ஏய் இங்க பாரு நீ திருட்டா உள்ள போவ ஜெயிலே, நான் தான் உன்னை எடுக்கணும் பெயிலே, வாய முடின் குந்தி நிரே. வக்கீல் சொன்னாங்க மேடம் தெரியாம பேச விட்டுரு மேடம். அந்த பயம் இருக்கட்டும். சரி வந்து நீ எங்க திருடினா எவ்வளவு திருடினா என்ன மேட்டருக்கு நீ வந்திருக்க? அதுவா மதுரை முத்து வீட்ல திருட போனேன். மதுரை முத்து வீட்லயா? பல்கா நிறைய இல்ல, வெறும் பழைய புக்கா தான் கிடைச்சது. அந்த புக்காச்சு எடுத்து வந்து நாலு ஜோக் சொல்லி பொழச்சிருக்கலாம் மேடம். அந்த புக்க எடுத்து வந்து அடுத்த எபிசோடு கௌரி என்ன பண்ணுவாரு? ஐயோ அது கரெக்டான ஒரு விஷயம். இப்படி சொல்லி சொல்லி மதுரை முத்துவே யாரோ திருடி போயிட்டாங்கயா. சரி சரி அதுவும் கரெக்டான விஷயம் தான். அடுத்து நீ எங்க தான் திருடி போனா? எதுக்கு என்கிட்ட வந்திருக்க? கேகே நகர்ல அங்க பணக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்களேடா. ஆமா அங்க தான் ஒரு வீட்ல 4.5 லட்சம் திருடினேன். 4.5 லட்சம்? என்னடா சொல்ற, வீட்டுக்கு தேவை வராண்டா? நீ எடுக்க வேண்டியதுதானே ரவுண்டா 10 லட்சம் எடுக்க வேண்டியதானே? 10 லட்சம் எடுத்தா அதுல 5 லட்சம் எங்க ஏரியா இன்ஸ்பெக்டர் குடுக்கணும். அப்ப 4.5 லட்சத்துல நீ பாதி தரணுமே. இல்ல ஏ குடுக்க தேவலையே, ஏனா எடுத்தது எங்க இன்ஸ்பெக்டர் வீட்ல தானே. அட பாவி பான் கத்துதா மாடு, நீ பக்கா ஃப்ராடுடா. நான் ஃப்ராடுன்றது ஊருக்கே தெரியும். முந்தானே தூம் புர்சன பார்த்தேன். அப்பா இமானனாச்சி வீட்ல திருடினது நீ தானா? நீ சொல்லி தான் எனக்கே தெரியும். எங்க வந்து போனோம் பத்தியா? நடுவுல குழப்ப கூடாதுன்னு தான். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் பாரு. நான் ஒரு வீட்டுக்கு திருட போனேன், எல்லாத்தையும் திருட்டி முடிச்சுட்டு பெட்டி வாரி போட்டுன்னு கிளம்ப சொல்ல ஒரு குரல் மிஸ்டர் திருடன் சார் கம் யர்னு நானே கிட்ட போய் கேட்டேன். அவ்வளோ கிட்ட மட்டும் போ. கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, அடுத்த வாரம் வா, ஊர்ல இருந்து எங்க மாமியார் வரோம், கைத்துல 20,000 நகை போட்டுனுக்கோம், அத அறுத்து என் கையில குத்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டா. பாத்தியா பொம்பளைங்களோட போச்சிய? ஏய் பொம்பளைங்கள பத்தி தப்பா பேசாத, பொம்பளைங்க தான் என்னைக்குமே டாப், நாங்க தான் உங்களுக்கு வழி காட்டுற மேப்டா. அதுக்கு தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் வைக்கிறீங்களா ஆப்? சரி அத பெரிய மீனா மேம் கிட்ட இருந்து போனை திருட வேணாண்டா, நம்பரை மட்டும் திருடினா போ. இது தெரியாம போச்சு. அந்த போனை திருடி வச்சீங்கன்னா எப்படா அவங்கள்ட்ட நாங்கள் பேசுறேன்? எனக்கு ஃபோன் பண்ணி மீனா மேடம்னு கேட்பாங்கல்ல, அப்போ நான் சந்தோஷமா இருப்பேன். ஐயோ உன் குரலை கேட்டான் அத்தோட ஓடிடுவான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சந்தியா நீங்கள்
நீங்க நிஜமாவே வக்கீலா? ஆமா நிஜமாவே வக்கீல். அப்ப இவர் நிஜமாவே திருடனா தான் இருக்கு. ஆமா நிஜமாவே வக்கீலா. நிஜமாவே அட்வகேட்ஸ். இவ்ளோ பேர் செட்டு போட்டு ட்ரெடிஷ் பண்றீங்க. இதுதான் சூப்பர் லல்லுப்பா. நிஜமான வக்கீல் இவ்ளோ பெரிய செட்ல பிராக்டீஸ். தங்கு தடை இல்லாம நல்லா பேசாங்க. ஒரு நம்ம போன் வச்சோனே பார்த்தேன். இது நல்லா இருக்கே நான் சொல்லலாம்னு அது மாதிரி செட்டே பண்ணாங்க ரொம்ப பிரசன்ஸா மைண்ட் ஓட்ட பிரிச்சா உள்ள வரான் தெரியலன்ட்டு ஓட்ட சொன்னீங்க இல்ல இன்னைக்கு அப் டு டேட் மேட்ரு அதான் எப்பவுமே ஆர்டிஸ்டுக்கு ரொம்ப பெரிய கிரியேட்டிவ் ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன் இவங்க டிஆர் சார் கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தாங்க உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு ஆனா இந்த வக்கீல் கேரக்டருக்கு கரெக்டா இருந்தீங்க நீங்க டாக்கா 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 பேசுறது ஐ லைக் தட் வே ஆஃப் டாக்கிங் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி எப்பவுமே பேச வராது வெரி நைஸ் குட் ஷோ மேம் எப்பயும் போல ஒரே ஒரு பழமொழி எங்களுக்காக மேம் அப்படியா இந்தியாவில் நடக்குதான் T20 ஆதவன் ஒரு பக்கா 420 கோட் அவங்க மேம் கிட்ட மேம் கிட்ட தான் அந்த கோட் கொடுங்க அவங்க மேம் கையில வச்சு விட்டாங்க மேம் நல்லா வாஷ் பண்ணிருக்கு தைரியமா வா இந்தியால நடக்குதா 420 ஆதவன் ஒரு பக்கா ஓ சாரி மேம் சாரி சாரி இதெல்ல வைரலா போகுதோ ஓ மை காட் நோ நோ ஐ டெல் தி கரெக்ட் டயலாக் இப்ப கரெக்ட்டா சொல்றேன் ஆர்டர் ஆர்டர் இந்தியால நடக்குதா T20 ஆதவன் ஒரு பக்கா 420 அடுத்ததா என்ன 퍼ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம் ஜெய் அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு சோலோ 퍼ஃபார்மன்ஸ் இங்க வந்து வர போகுது சோ லெட்ஸ் வெல்கம் நம்மளோட மிமிக்ரி மன்னன் மனோ ஆன் தி ஸ்டேஜ் லொல்லுபால சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து இங்க பேசியிருந்தா எப்படி இருக்கும் ஒரு சின்ன கற்பனை எந்த நிகழ்ச்சிக்கு அவருக்கு தான் இருக்கும் நண்பர் பாண்டராஜ் அவர்கள் மீனா அவர்கள் மற்றும் என்னை ஓலை வைத்துக் கொண்டிருக்க தமிழ் தெய்வங்களோட ரசிக பெருமாக்கள் உங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன குட்டி கதை ஞாபகம் வருது அதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன் என்ன நேரம் இல்லை ஒரு குரு ஒரு சிஷியன் ஒரு பிரயாணம் பண்ணி போனார் ஒரு காட்டுப்பகுதி அப்போ வந்து சிஷிய குரு கிட்ட சொன்னானா குருவே கடவுளுக்கு அறிவு இல்லை ஏன்ப்பா அப்படி சொல்ற இங்க பாருங்க இவ்வளவு பெரிய ஆலமரம் படைச்சிருக்கா அதுல இவ்வளவு ஆலங்காய் விட்டுட்டா வர வழியில பூசணிக்காய் போய் செடியில விட்டுருக்கா அப்படி சொல்லி அப்படியா அப்படி சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு சொன்ன சிஷ்யத்துல அந்த ஆலங்காய் டக்குனு பட்டு இருந்தா என்னப்பாச்சு இல்ல இந்த ஆலங்காய் மேல விழுந்துருச்சு ஓ அப்படியா நீ சொன்ன மாதிரி அங்க பூசணிக்காய் படைச்சிருந்தா உன் தலை என்ன இருக்கோ யார் யாரு எங்க எங்க எப்படி எப்படி படைக்கணும் சொல்லி கடவுளுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன சான்ஸ் கொடுக்க சொல்லி இயக்குநருக்கு தெரியும் அதை விட சன் டிவிக்கு ரொம்ப சிறப்பா தெரியும் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து மேல் மேலும் பிரபலமாகன பெண்ண இன்னும் வளர்ச்சியாகனு சொல்லி எல்லா வள ராகவேந்திர வேண்டிக்கிற கடைசியாக அவனை சொல்லிக்கிற சன் டிவி பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது சன் டிவி இஸ் அ காட் ஃபாதர் எவ்வளோ சேனல் வரட்டும் எவ்வளோ டிவி வரட்டும் எவ்வளோ நிகழ்ச்சி கூட வரட்டும் ஆனால் அதை எல்லாத்துக்கும் இவங்க தான் வந்து புள்ளியார் சொல்லி போட்டிருப்பாங்க அடுத்து வந்து பத்மபூஷன் பார்த்தா கண்டிப்பாக பத்மஸ்ரீ கமல் சார் அவருக்கு வந்து அவரே ஒரு உலக நாயகன் தன்னுடைய வாய்ஸை மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு பெரிய கலைஞன்னா நாங்களாம் மெமிக்ரி ஆர்டிஸ்ட் மட்டும் அவரே ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட் ஸோ நான் வந்து அவருக்காக இந்த மேடையில் ஒன்று பண்ணணும் என்னென்னா அவர் நடித்த எல்லா படங்களோட வாய்ஸும் நான் இப்போ பேச போகிறேன் அட்ட ஸ்டெச்சில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க நீ துட்டு தராத கண்டி உன் காரில் தொண்டி அம்பாஸ்டர் வண்டி அடிது பார் நொண்டி அப்படியும் செருப்படி வாங்க போற எனக்கு ஏண்ட வாங்கி கொடுக்க பாக்குற அம்மனி டயலாக்லாம் மறந்து போட்டு அம்மனி எனக்கு கோபம் வந்து செய்த என்ன தெரியும் இல்ல ஆளுது போடுவ ஆளுது டிவி கொடுத்தா பிரிச்சு கொடுத்தா பீரை கொடுத்தா என்ன கொடுத்து நீ பேசாதராணி கட்டி உர்ற ஐயோ என்னங்க அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலையா கைநாட்டு கம்நாட்டியே சோக்க சொன்னிய யாரு கைநாட்டு கம்நாட்டி இல்ல யாரு கைநாட்டு கம்நாட்டின்னு கேக்குறேன் நான் எல்லாரையும் சர்க்கஸ்ல பல்ட்டி படிக்க வச்ச என்ன சர்க்கஸ்ல பல்ட்டி போறேன் நகை கடகர மாதிரி இருக்கேன் நானு வாட் இஸ் மீன் பை மாமு ஐ அம் டெல்லிங் மீனிங் மாமு ராஜாராம் காலிங் ராஜி மாமனார் காலிங் மாமு ராஜாராம் என்னை பத்தி தெரியாது உனக்கு ஏன் தெரியாது மறக்க முடியாத நாள் எங்க அப்பா அழுது பார்த்த நாள் எங்கள் தாத்தா சாவு கூட எங்கள் அப்பா அழுவலன்னா நீ சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன கண்ணீர் விட்டார் பார் அன்னைக்கு சில விஷயங்களை முடிவு பண்ண டாக்டர் ஆவதே அதுக்கப்புறம் உனக்கு ரிபீட் அடிக்கிறது யூ டோன்ட் நோ ரிபீட் ஒன் நீடில் புட் இன் த ஹேண்ட்
நம்பிலாம் எடுக்க முடியாது. அப்புறம் உன் பொண்ணு கட்டுறது, அப்புறம் உனக்கு பாட்டு கத்து. ஒரு சாரி, பெரிய மனுஷங்களா இருக்கிற இடத்துல நான் கிருஷ்ணப்பட்ட பாச பேச ஸ்ட்ரக்சர் கட்டுறோமே எல்லாம் சுகமயம் என்று சொல்லி வருது. ஆனால் எனக்கு எல்லாம் பயம் பயம். காலனி கண்டால் காலால் ஊதி என்றால் காலமான பாரதி, காலனி காலால் விட்டால் கால் வலிக்கும் போன்ற பயம் எனக்கு. கவிதை பானம் எனக்கு, கனவு பயம் எனக்கு, நண்டு கண்டால பயம் எனக்கு, புச்சாண்டு கண்டால பயம் எனக்கு, புச்சாண்டில் இருக்கு வண்டு கண்டால பயம் எனக்கு, பூட்டியிருந்த வேடை கண்டால பயம், திறந்திருந்த வேடை கண்டால பயம், பூட்டியிருந்த திறக்காமல் இருந்தால் திறந்தே சுழன் பெத்த பயம் எனக்கு, காசு பயம் எனக்கு, தூசு பயம், உறவு பயம், துறவு பயம், அந்த மனுஷனை அணுக பயம், அடிக மனுஷனை எஸ்கே பயம். எஸ்கியூஸ் மீ சார், இங்கிலீஷ் பயம் எனக்கு, ஓமவோ பே சைட்டோட பே ஸ்பெக்டோட பே டோக்கியோட பே டோக்கியோ பே டோக்கியோ பே டோக்கியோ பே டோக்கியோ இவை அனைத்தும் உனக்கு உண்டடா. அந்த ஆண்டவன் நான் காப்பாற்ற வேண்டும். டாக்டர் பஞ்சபூதம் வாங்கி அனுப்பது. அங்கு போனால் ஜபிக்க பயம், சபிக்க பயம், உடுக்க பயம், எதையும் கொண்டு அடிக்க பயம், பேசிக்கொண்டே போனால் நான் வரணும் போனது. கொஞ்சம் தண்ணி தருவான், தண்ணி தருவில்ல டாக்டர் ஆத்தி எல்லாம் தெரியுமாம்ல. இப்ப எனக்கு எங்க அறியுதுன்னு சொல்லு பாப்பியா. என்ன மாதிரி டிசைன் இது, என்ன கடவுள் இது, ஒரு ட்ரெயின் அடிக்க வச்சு அதுல பல பேர் கொண்டு அதுக்கு கடை கூட அத்தனை கடைச்சி, என்ன டிசைன் இது? இந்த மாதிரி நிறைய கடவுள் இருக்காரு இல்லையான்னு தெரியல. சிவம் கடவுள் இருக்காரு. ஏன் இல்ல யாரு யாரு? நானா சிவம்? ஐ காட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஜோக், இட்ஸ் நாட் அ ஜோக், இட்ஸ் ரியல். யாரோ ஒரு குழந்தைக்காக காட்டுற அந்த மனசு இருக்குல்ல, அதான் கடவுள். அது சொல்லு, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏன்னா நானும் கடவுள், நானும் கடவுள். நீங்க எப்படி கடவுள்? மலமால இருக்க ஒரு அம்மா சொன்னாங்க அன்னிலிருந்து நானும் கடவுள். அறிவோம் அறிவோம் என்று சொல்ல வைத்தான் பார்த்தாக்கு சொன்ன பெருமாளி. ஐயோ, அதை எடுக்க உள்ள இருந்து வெளியே வந்தா எல்லாரும் வெளியே போயிருவோம். அப்படின்னா கழுவி உடனே வெளியே எட்டிடும். இங்க வா, இங்க வா, இங்க வா. இது தலித் மக்கள் வாழ்றது, இதுக்கு மரியாதை இல்லை. இங்க வா, இங்க வா. இது மன்னர் காலத்தில் கட்டிய வீடு, இதுக்கும் மரியாதை இல்லையா? டே டே, 100 கோடி விந்தனவில் எந்த விந்து முண்டி கொண்டதோ பூரா போல உலகநாயகன் தான். சார், ரெண்டு லாரி காடு இட்டு போயிட்டா சொல்லி இடிச்சது லாரியல்ல கேரானு அகல் காடு இட்டு போயிட்டா சார். இப்படி வச்சு கொடுமைப்படுத்துறேன். I am a hero on the villain. Thank you. Thank you so much. Thank you. பண்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம எதனா சொல்லணுமே இருக்காங்க. நான் குறிப்பிட்டேன், ஒரு பேனா வச்சுக்கிறேன், பேப்பர் வச்சுக்கிறேன். மனோவுடைய அந்த ஃப்ளோவை பார்க்கும்போது இதெல்லாம் வேணாயா? இவ்வளோ பாடத்தை தங்கு தடை இல்லாமல் ஒரு காட்டாட்டு வெள்ள மாதிரி வரும்போது இப்படி ஒரு கலைஞர் முன்னாடி இதெல்லாம் நமக்கு தேவையா? மனோ, உண்மையிலேயே நாங்கள் நிறைய வாட்டி மிமிக்ரி பண்ணும்போது, எஸ்பெஷலி ரஜினி சார் கமல் சார் பண்ணும்போது நிறைய கேட்டிருக்கிறேன் நான். பட் இது உண்மையிலேயே அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின மாதிரியே இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது, உண்மையிலேயே அற்புதமான பர்ஃபார்மன்ஸ். Thank you so much. Very beautiful. ஸோ சினி, நெக்ஸ்ட் நீங்கள் நிறைய ஆர்டிஸ்ட்டை கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. எல்லா என்னோட ஹீரோஸ் எல்லாரையும் கொண்டு வாங்க. இப்போ அப்படி ஒரு ஹீரோ நாங்க வந்து கொண்டு வர போறோம். அது பாடி லாங்குவேஜ், டான்ஸ் அண்ட் அந்த ஸ்டைல் எல்லாத்துக்குமே பேர் போனவர் அப்படினா நம்ம பிரபுதேவா மாஸ்டர் தான். டெஃபினட்டா. சோ அவரே வந்து அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட டான்ஸ் அண்ட் அது நீங்க ட்ரை பண்ணீங்கனா will be happy. கண்டிப்பா. என்ன மேம், பண்ணிடலாமா? யா ஷூர். ஒரு டை ஹார்ட் ஃபேனுடைய என்ன கிடையாது. டான்சர் கம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், பல திறமைகள் உள்ள வச்சிருக்கிறாரு. ஸோ நிறைய நிறைய பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம் நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன்.
ஸ்டாண்ட் அப் காமெடியிலேயே நம்ம லொல்லுப்பா செட்ல கலக்கு கலக்குன்னு கலக்கக்கூடிய அண்ணா பாரதி ரெடியா காத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸோட வராங்க. சூப்பர். சோ லெட்ஸ் வெல்கம் அண்ணா பாரதி. வாழ்க்கைங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் வரு சார். அதை நக்கி நக்கி சாப்பிடணுமா? நல்லா அடிக்கிற வெயில குளிர்ச்சியா ஆரம்பிச்சிருக்காங்க. பேச விடுங்க நீங்க. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி. அது டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். யார் ஒருத்தங்க வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பண்றாங்களோ அவங்க தாங்க இன்றைய காலகட்டத்துல புத்திசாலி. காதல் என்ன சொல்றீங்க சார்? உங்களுக்கு உள்ள என்ட்ரி வரும்போதே சாங் போட்டாங்க, காதல் கசக்குதையா அப்படின்னு போட்டாங்க. அந்த காதலுக்கு ஒரு பஞ்ச் டயலாக்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்தந்த வயசுல பண்ணணும். நான் சொல்றேன், நாக்குல அழகு குத்துனா அது கடவுள் நம்பிக்கை, ஹார்ட்ல அம்பு குத்துனா அதாங்க காதல் நம்பிக்கை. ஒரு தடவை எடுத்து குத்தி பார், வலிக்கும் பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சி இருக்குதா இல்லையான்னு கேட்டேன் மேடம். இருக்கு, இருக்குது. ஆனா இல்லாத மாதிரி தான் தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஹலோ, மேடத்தை மட்டும் தான் கேட்டீங்க, என்ன கேட்கல சொல்லுங்க சார். எனக்கு மைக்கு இதுக்கப்புறம் டெலிகாஸ்ட் ஆகும்போது வீட்டுல எல்லாம் பாப்பாங்க, அதனால மகிழ்ச்சியான குடும்பம் தான் சொல்லணும். இருக்குது. எங்க வீட்டுல எங்க மாமா, ஹஸ்பண்ட் மாமா தான் நான் கூப்பிடுவேன். எங்க மாமாட்ட சொன்னேன், மாமா காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொன்னேன். குடு குடுன்ட்டு ஓடி போய் வாங்கிட்டு வந்தார். வெண்டைக்காய் உடச்சு பார்த்தா முத்தல், கத்தரிக்காவை கிள்ளி பார்த்தா முத்தல், முருங்கைக்காவை முறுக்கி பார்த்தா முத்தல். ஒரு பொம்பளைக்கு கோவம் வருமா வராதா? வரும், வரும். என்ன மாமா இப்படி பண்ணிருக்கீங்க? எல்லாமே முத்தலா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நாளைக்கு எல்லாம் எது வாங்கினாலும் உடச்சு பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். நேத்து முட்டை வாங்க போனவரு பூரா முட்டையை உடச்சு ஒழுகுட்டு வந்திருக்கிறாருங்க. வாங்க போன வெண்டைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் மட்டுமா முத்தல்? காதல்னா நேசிங்க, எக்ஸாம்னா யோசிங்க, புத்தகம்னா வாசிங்க, தமிழை என்றும் ரசியுங்கள் என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுங்க. நன்றி, வணக்கம். ஜெகா மேம், எப்படி இருந்துச்சு மேம்? ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அண்ட் ஸ்பான்டேனியஸாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. அண்ட் ரொம்ப கலகலன்னு இருந்தது. வந்து ஒரு மணி நேரம் முடிஞ்சதே தெரியல. சூப்பர் சார். பாண்டியராஜன் சார், யாரையும் காயப்படுத்தாத ஒரு காட்சி, ஒரு நிகழ்ச்சி. சில காமெடி சிரிக்கலண்ணா, என்ன சிரிக்கிற மாதிரி இல்லையண்ணா, இது டார்க் காமெடி சார், டார்க் காமெடி. அப்படின்னா என்னயா அப்படின்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. யாரா சிரிக்கலண்ணா அதுக்கு ரெடிமேடாக ஒன்று ஒரு வார்த்தை வச்சுக்கிறாங்க, டார்க் காமெடி அப்படின்னு ஒரு ஸ்டைலில். இங்கே அதை டார்க் காமெடியே பார்க்கல, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிரிக்க வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி கலகலப்பான இந்த லொல்லுப்பா தொடர்ந்து உங்கள்கிட்ட வந்து லொல்லு பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்த லொல்லுப்பால உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன் அண்ட் உங்கள் ஐஸ்வர்யா. இது ரிப்போஸ் மேட்ரஸஸ் இன் லொல்லுப்பா, கவலையே தள்ளுப்பா. வழங்குவோம் ரிப்போஸ் ஸ்பிரிங் மேட்ரஸ்.